Hi friends, this is Ravi Shankar. இது என்னோட செகண்ட் வீடியோ. இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஹெச்விஏசி பற்றி நான் சொல்லியிருப்பேன், பேசிக் கான்செப்ட். இதில் வந்து எப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் சொல்லி ஒரு பேசிக் இதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது வந்து ஹெச்விஏசியில் இது ஒரு பார்ட்டு. இது வந்து ஹெச்விஏசியில் பார்த்திங்கன்னா இது ஒரு மெயினான ஒரு கான்செப்ட்டு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. பிஃபோர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்ட் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? கான்செப்ட் போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஃப்ரிஜரேஷன், இந்த ரெஃப்ரிஜரேஷன்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை சார், ஒரு ப்ராடக்டில் வந்து கூல் பண்ண போகிறேன், ஒரு ப்ராடக்டை நான் கூல் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹீட்டை நான் வெளியே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஒரு ப்ராடக்டை வந்து நான் கூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இருக்கிற ஹீட்டை நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க. அந்த ரெஃப்ரிஜரேஷன் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, கோல்ட் ரூம்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேஷன் பேசிக் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகிறதோ, ஏசி ஒர்க் ஆகிறதோ, இல்லை கோல்ட் ரூம்ஸு அப்படின்றதோ, இல்லை ஃப்ரீசர்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இந்த அட்லாண்டிக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த கான்செப்ட் தான் அந்த ஐஸ்லாம் வந்து எப்படி நேச்சுரலாக எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெஃப்ரிஜரேஷன் போது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்ல போனால் ஹீட் பம்ப். அது ஆக்சுவலாக ரெஃப்ரிஜரேஷன் இஸ் ஏ ஹீட் பம்ப். அது கோல்டு வந்து கோல்டு பம்பு, கோல்டு அது கூலிங் அது பண்ணுறோம், கூலிங் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஹீட்டை வந்து எடுத்துடுறோம். அந்த எடுக்கிற கான்செப்ட் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன். இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹீட் பம்ப்னு சொல்கிறோன்னா, ஹீட் பம்ப் வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க, பம்ப்னால் ஏதாவது பம்ப் யூஸ் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு பம்ப்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு ரெண்டு வந்து மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று அப்சார்ப்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம ஹீட்டை கொடுத்து ஹீட்டை எடுக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுக்கிறது, அதுலேருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஒரு தனி சாப்டர் எடுக்கிறேன். அப்சார்ப்ஷன் கம்ப்ரெஷன் கொஞ்சம் பெரிய பெரிய சாப்டர்ஸ், இது வந்து நான் தனியாக வந்து இது சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பம்ப் அப்படின்னா எப்பவுமே ஹீட் வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ட்ராவல் நார்மலாக வந்து ஆகாது. அது வந்து நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சு தான் வந்து லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர் பண்ண முடியும். அந்த சோர்ஸ் தான் சொல்கிறேன், இந்த டெம்பரேச்சர் ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கு வந்து நிறைய மீடியம்ஸ் யூஸ் பண்ணி, நிறைய வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. மெயினாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா, இதுதான் சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு தக்காளின்னு வச்சுக்கோங்க. இது தக்காளி வந்து நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா 32 டிகிரி இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்கள் வச்சுன்னா அந்த தக்காளியோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 32 டிகிரி இருக்கும். இப்போது இதுலேருந்து நான் 32 டிகிரி இருக்கும்போது நான் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கூலாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்காது. இதுவே நான் அந்த இதில் இருக்கிற ஹீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், ஹீட்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த தக்காளி அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கூலாக தெரியும். நான் போய் கை வச்சேன்னா இன்னமும் ஒரு கம்மியாக இருக்குது, ஏன்னா என் கையோட அந்த ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால தொட்டோன்னே எனக்கு கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஹீட்டை எப்படி எடுப்பாங்க, இந்த ஹீட்டை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அழிச்சிட முடியாது. இந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் தான், இந்த ஹீட்டை வந்து இன்னொன்று இது கொடுத்து அங்கேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இது பண்ணுறது, டிஸ்பேட் பண்ணுறது தான் வந்து இது. இந்த கான்செப்ட் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு டைப்ஸ், அப்சார்ப்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் சொல்லி ஒரு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்று கம்ப்ரெஷன் வந்து ப்ரெஷரைஸ் நம்மளாக வந்து பண்ணி பண்ணுறது, இந்த அப்சர்வ் வந்து ஹீட் டெம்பரேச்சரை கொடுத்து ப்ரெஷர் அந்த ஹீட்டை கொடுத்து அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி இதில் வந்து பண்ணுறது ரெண்டு மெத்தடு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு கான்செப்ட் வந்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெஃப்ரிஜரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மூணு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் சைக்கிள் வரைஞ்சின்னு அதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படின் போது இந்த கண்டென்சேஷன், எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், இந்த மூணு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கண்டென்சேஷன், எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இந்த மூணுக்கு வந்து செப்பரேட்டாக நான் ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஏன்னா இப்போ மொத்தமாக சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லாங்குவேஜ்னால் தெரியும், அதனால் வந்து புரியாது. அப்படி சொன்னால் கூட புரியாது உங்களுக்கு, ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து நிறைய புரியும். இது பெஸ்ட்டு வந்து இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸோட சொன்னால் தான் உங்களுக்கு நிறைய புரியும். நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வரும். இந்த கண்டென்சேஷன், எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதான் மூணு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், பாயிலிங் பாயிண்ட்ன்றது நீங்கள் நார்மலாக வீட்லேயே வந்து நிறைய இது பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், தண்ணியை நீங்கள் வந்து சூடு பண்ணுறீங்க, சூடு பண்ணும்போது அதனால மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா கீழேருந்து தண்ணி ஆவியாகுதுல, அதுதான் வந்து எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் ஆவியானதுக்கு பிறகு மேலே வந்து அந்த பிளேட்டில் பட்டு மறுபடியும் கீழே அந்த தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும். இதுதான் வந்து கண்டென்சேஷன். இதுதான் சின்ன எக்ஸாம்பிள், சொல்லப்போனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பாயிலிங் பாயிண்ட்ன்றது வந்து இந்த ஆவியாக மாற்றுறதும்
அந்த மறுபடியும் ஆவியாக போனது மறுபடியும் வந்து தண்ணியாக மாறதும் அந்த இதுதான் வந்து பாயிலிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்டோட வேலை. இந்த மூணுத்துக்கு வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு போடுங்க. இதை பற்றி இன்னும் நிறைய வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பேசிக் தான். இந்த ரெஃப்ரிஜரேஷன் நிறைய பேருக்கு வந்து என்னென்ன தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து ரெஃப்ரிஜரேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் ரெஃப்ரிஜரேஷன் வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 32 டிகிரியிலேருந்து நான் வந்து 50 டிகிரி கொண்டு போகிறதுக்குன்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்டவ்வோ ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு போகும். அதே மாதிரி லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் கொண்டு வரணும்னா கூட வந்து ஏதாவது எனக்கு ஒரு சப்ஷன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து ரெஃப்ரிஜரேஷனோட பேசிக் கான்செப்ட். இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது இந்த மூணு நான் சொல்லித்தரேன். கண்டன்சேஷன், எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இந்த மூணு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்குள்ளே போகலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக போகிற ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மூணு தான், இந்த மூணு டாப்பிக்கோட வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோடு நான் பேசுகிறேன் ஓகேங்களா.